அடுத்து வாங்க ராஜலட்சுமி. அதாவது கை தட்டிருக்கே ஆள் கூட்டு விட்டாங்க நினைக்கிறேன், எக்கச்சக்கமா சவுண்ட் கேக்குது. கை தட்டுக்கன்னு சந்தோஷம் சந்தோஷம். நம்ம நடுவர் நம்ம வெள்ளச்சாமி என்ன சொன்னாங்க, யார் வந்திருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே வந்திருக்காங்க, வீட்ல இருந்து யார் வந்திருக்காங்க அங்க பாருங்க பாருங்க, இந்த கூட்டத்தை பாருங்க, அழ இடமே திறந்திருக்கு, கூட்டத்தை பாருங்க. சரி நம்ம சத்யாக்காவும் சரி எல்லாம் நல்லா பேசினாங்க, ஆனா சத்யாக்காவுக்கே ஊக்கம் வந்து இந்த சைட்ல இருந்து தான் போயிருக்கு. அவங்க அம்மா தான் முத முதல்ல என் பொண்ணு வேணு ஏதா கை தட்டுங்க அப்படின்னு சொன்னதே நம்ம சத்யாக்காவுக்கு அவங்க அம்மா தான் சொன்னாங்க, ஓகேவா. ஸோ அது அதுவும் இல்லாம நம்ம அண்ணா சொன்னாங்க, நண்பர்கள் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க, பாகுபாடு இல்லாமல் பழகிறது வந்து நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படிங்க பழகிறாங்க, வீட்டிலேருந்து சொல்லும் போதே சொல்லிடுவாங்க நல்ல பிள்ளைங்க கூட பழகு, நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கூட பழகு, நல்லா பேசுகிறவங்க கூட பழகு அப்படின் தான் சொல்லுவாங்களே தவிர, யார் கூடனாலும் போய் பேசு யார் கூடனாலும் போய் பழகு அப்படின் தான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுலேயும் ஒரு இது இருக்குது, நம்மளோட அம்மா வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம வந்து இந்த பிரதிபலிக்கணும். இந்த சமூகத்தில் நம்ம குடும்பத்தில் எந்த மாதிரி வளரும், நம்ம எந்த மாதிரி சூழ்நிலைகளை பரவுறோம் அப்படிங்கிறது தான் இதனோட நம்மளோட சமூகத்திலையும் பரவுது. ஸோ நண்பர்கள் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காண்டி வீட்டில் இருக்கிறவங்க யாருமே தேவையில்லை, சொந்தக்காரங்க யாருமே நல்லா இல்லை, நம்ம நல்லா இல்லைன்னு தான் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம முன்னாடி அப்படி தாங்க பேசுவாங்க, சும்மா நல்லா இருக்க தண்டசோறு சாப்பிட்றேன் இப்படியே இருப்பா இப்படியே கண்டினியூ பண்ணு எங்கேயும் வேலைக்கு போகாத, 4 வருஷம் என்ன 10 வருஷம் கூட இப்படியே இரு, அம்மா அப்பா சோறு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கரேஜ் தாங்க பண்ணணும், என்கரேஜ் பண்ண இல்லைன்னா இப்படி தான் மட்டம் தட்டி தான் பேசுவாங்க, அப்படி மட்டம் தட்டி பேசினா தானே நீங்கள் போய் இப்படி தான் பேசுகிறாங்க என்ன நான் நல்லா வளைச்சு உங்கள் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லுங்க நடுவர்களே. சொல்றதுக்கு மைக் ஆன் ஆக மாட்டது. சொல்லுங்க மட்டும் தட்டு தட்டு தானே அவங்க நல்லா வளர்ந்து வராங்க உண்மையா இல்லையா சொல்லுங்க. நஞ்சு வந்து இனிக்கதான் வைய வைய வயிறக்கல்லு திட்ட திட்ட திண்டுக்கல் அப்படிதான் இருப்போம் சொரணம் இல்லை எங்களுக்கு, நீங்க பேசுங்க. சுத்தி சுத்தி வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா என்ன சொல்கிறது நல்லா விளையாடுறது ஆட்டம் போடுறது எல்லாத்துலேயும் நண்பர்கள் இருப்பாங்க. நாளைக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு கெரியர் வேணும், எனக்கு ஒரு கஷ்டம், பணத்தா ஒரு 10 லட்சம் தான் 5 லட்சம் தான்னு சொன்னால் எந்த நண்பர் கொடுப்பான், தூக்கி கொடுத்துருவாங்களா சும்மா, யாருமே கொடுப்பான் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அம்மா கொடுப்பாங்கங்க, பொண்டாட்டி கொடுப்பாங்க, வீட்டில் சித்தப்பா கூட கொடுப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா நம்ம பையன், அந்த பையனுக்கு வேலை இல்லை, என்னோட அண்ணன் பையன் தான் என்னோட சித்தப்பா பையன் தான், ஒரு வேலை கொடுங்க யாராவது ஒரு வேலைக்கு சொன்னால் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க தான் சொல்லுவாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம முன்னாடி அப்படி தான் சொல்லுவாங்க, அம்மா அப்பா கிட்ட என்ன பையன் இப்படி இருக்கான்னு ஒரு பொறுப்பால் தானே கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ ஆப்கானிஸ்தான்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, எல்லாருக்குமே தெரியும் தாலிபான்களால் ஆப்கானிஸ்தான் ஃபுல்லுமே போர் மூலமாக இருந்துச்சு உண்டா இல்லையா. ஆனா அந்த சமயத்துல எல்லாருமே பிளைட்ல ஃபுட்பால் அடிச்சாங்க தெரியுமா இல்லையா, பேப்பர்ல போட்டாங்களா இல்லையா, அந்த இதுல அவ்வளவு பிளைட்ல போறாங்க முண்டி அடிச்சுட்டு போறாங்க. அப்ப கூட சில தாய்மார்கள் என்ன பண்ணாங்க, தன்னோட குழந்தைகளை ராணுவ அதிகாரிகள் கிட்ட கொடுத்து நாங்க குழந்தைகளாலும் பரவாயில்ல என்னோட பிள்ளை குழச்சுக்கட்டும் என்னோட பிள்ளையாவது உயிரோட இருக்கட்டும் சொல்லி அனுப்புறாங்களா இல்லையா. அந்த தாய்க்கு அந்த சுயநலம் என்ன சொல்றது, சுயநலம் தான், தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும் தன்னோட பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி குழந்தைய தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பெத்து வளர்த்த தாய்க்கு, நான் செத்தாலும் பரவாயில்ல என்னோட பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரி அம்மா வந்து தோழின்னு சொன்னாங்க நம்ம சத்யாக்கா, ஆனா அந்த தோழிங்கிற அந்த இது வர்றது எப்படிங்க, ஒரு நல்ல ஒரு தாய்மை உணர்வுல தானே வருது, அவங்கள அப்படி சொல்ல வைக்கிறாங்கன்னா அவங்களோட அம்மா தானே அதுக்கு காரணம், அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் தானே காரணம் சொல்லுங்க. அவங்க அம்மா வந்து தாராட்டி சீராட்டி ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அவங்களே கொண்டு போயிருக்காங்க, எடுத்தோடனே அவங்களே சரி என் ஃப்ரெண்டுமா நீங்கள் இனிமேல் அப்படின்னு சொல்ல முடியுமா, அம்மா தானே சொல்ல முடியும், நீ என்னோட தோழி மாதிரிமா எந்த ஒரு கஷ்டம்னாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு
எதனால அப்படிதாங்க ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா அதுக்கு அப்புறம் எல்லாரும் வருவாங்க அம்மா கூட வரவங்க தான் சித்தி சித்தப்பா அப்பா கூட வரவங்க பெரியம்மா பெரியப்பா அத்தை கூட வரவங்க எல்லாரும் தாங்க எல்லாரும் தான் அப்போ இப்ப வந்து ரீசன்ட்டா இன்னொரு நியூஸ் வந்துச்சு ஒரு குடிமை பணி தேர்வு ஐஏஎஸ் எக்ஸாம் யுபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு அதுல 750th பிளேஸ்ல அதாவது 750th இடத்துல வந்து ரஞ்சித்ங்கிற மாணவர் வந்து பாஸ் ஆயிருக்காரு அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிருக்காரு இது என்னடா சாதனை அப்படி நினைக்க கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு காது கேட்காது அந்த காது கேட்காத நிலமையில 8 மாசத்துல அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க காது கேட்காது அந்த அவங்களுக்குன்னு சொல்லி உடனே குடும்பமே உடைஞ்சு போச்சு என்னடா நம்ம பிள்ளை நல்லா இருக்கிற உலகத்துல நல்லா இருக்கிறவங்களே இந்த உலகத்துல சர்வை பண்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கே தம் பிள்ளை என்ன ஆவா அப்படினு சொல்லிட்டு நினைச்சு 8 மாசத்துல கண்டுபிடிச்சாங்க அவங்க அம்மா வந்து பிஎட் படிச்சாங்க சிறப்பு காது கேளாதவர் வாய் பேச முடியாதவங்களுக்காக அந்த கோர்ஸ் எடுத்து பிஎட் படிச்சு அந்த பிள்ளைக்கு அவங்களே சொல்லி கொடுத்து நிறைய பேருக்கு அம்மாவாவும் இருந்து அந்த பிள்ளையை இப்ப ஐஏஎஸ் ஆக்கிருக்காங்க அவங்களோட அண்ணனும் தம்பிக்கு வேலை எதுவும் கிடைக்கல குண்டுச்சட்டிலேயும் குதிரை ஓட்ட வேண்டாம் நீ வந்து இன்னும் நல்லா மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காது கேட்காதனால அவங்களுக்கு எந்த பிரைவேட் ஜாப்பும் கிடைக்கல அதனால தம்பியை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு அவங்க அண்ணா சென்னையில் கூப்பிட்டு போய் அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு நீங்க படிடா நீ உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி இப்ப 750 பிளேஸ்ல காது கேட்காம ஐஏஎஸ் பாஸ் ஆயிருக்காரு உண்மையா இல்லையா சொல்லுங்க நடந்தது எல்லாமே எதுல இருந்து வருது நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட கொடுத்து சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்க்கறது தானே சொல்லுங்க இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா காலேஜ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ஸ்கூல்லனா சரியா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா சொன்னாங்க முதல்ல ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல தான் ஆனா நல்ல நல்ல மார்க் வாங்குறது எப்பயுமே ஸ்கூல்ல தான் எல்லாரும் நல்லா மார்க் வாங்குவாங்க எல்லாரும் 450 மார்க் 500 மார்க் 500க்கு 450 மேல அசால்ட்டா வாங்கிடுவாங்க ஆனா காலேஜ் போகணும்னு சரிதான் முத படத்துல அறியரு செகண்ட் செமஸ்டர்ல 3 அப்படியே போயிட்டு காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் கூட்டம் அதிகம் பார்ட்டியும் அதிகம் அதனால எல்லாமே அப்படிதான் எல்லாமே வந்து அரியர் வச்சு எந்த மாதிரி தான் போகும் உருப்படாம போறதே காலேஜ்ல தான் ஸ்கூல்ல வந்து நல்லா படிப்பான் ஏன்னா கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே தெரிய வேண்டாமா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஹாஸ்டல்ல போய் தங்கினானா அவ்வளவுதான் போச்சு மொத்தமா போச்சு ஏன்னா வீட்டுல இருந்து எந்த ஒரு காண்டாக்டும் கிடையாது அந்த சனி ஞாயிறு ஒழுக்கமா இருப்பான் ஏன் ஒழுக்கமா இருப்பான் அம்மா அப்பா கூட இருக்கிறதுனால ஒழுக்கமா இருப்பானே தவிர வெளியே போனா போதும் ஆட்டம் பாட்டம் அவ்வளவுதான் ஆனா இதே வீட்லன்னு பாத்துக்கோங்க அமைதியா இருப்பான் எல்லாமே செய்வான் அது வந்து பயத்தினால இல்ல ஒரு மரியாதை தான் இந்த மரியாதை தான் வெளியிடத்துல போனாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடனே முடிச்சு கொள்கிறேன் நன்றி இந்த உலகத்துல உறவும் வேணும் நட்பும் வேணும் எல்லாமே ஒரு அளவாதான் இருக்கணும் அப்படின்னு இல்ல நட்பு தான் அளவா இருக்கணும் ஏன்னா உறவுகள் வந்து எப்பயுமே நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க நம்ம கிட்ட என்னதான் சொல்லுவாங்களே தவிர எப்பயுமே நமக்கு உறுதுணையா இருக்கிறது உறவுகள் தான் அப்படின்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக்கமும் ஊக்கமும் நம்மளுடைய அம்மா அப்பா கிட்ட தான் வருது அப்படிங்கிற ஒரு தாய்மை பாசத்தவே வெளிக்கமிச்சிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம சொந்தக்காரர்களை துணைக்கு வேற கூட்டிட்டு வந்துட்டு